வணக்கம். ஒரு ஜனநாயக தேசத்தில் மக்கள் பிரதிநிதிகள் மத அடிப்படையில் தேர்ந்தெடுக்கும் போது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது. சொல்லப்போனால் அந்த தேசத்திற்கே ஒரு பெரிய அபாயத்தை ஏற்படுத்துகிறது. மக்கள் பிரதிநிதித்துவம் மாறுவதால் ஏற்படக்கூடிய பாதிப்பு, உதாரணமாக குமரி மாவட்டத்தை எடுத்துக்கிட்டோம்னா, இந்த தேர்தலில் மக்கள் பிரதிநிதித்துவத்துக்கு பதிலாக மதத்தை புகுத்தினவர் யாருன்னு பார்த்தோம்னா கருணாநிதி தான். 1969 நாகர்கோவில் நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் பெருந்தலைவர் காமராஜர் போட்டியிடுறாரு. அவரை எதிர்த்து நிற்கிற வேட்பாளரை ஆதரிச்சு திமுக தலைவர் கருணாநிதி அவர் நாகர்கோவில்ல 2 மாதம் தங்கியிருந்து பிரச்சாரம் பண்றார். ஒவ்வொரு பிரச்சாரத்திலையும் அவர் மத ரீதியான உணர்வுகளை தூண்டி விட்டு தான் காமராஜரை எதிர்த்து பிரச்சாரம் பண்றாரு. வாக்காளர்கிட்ட கேட்கிறாரு, உங்கள் ஓட்டு சிலுவையை வணங்குவோருக்கா, இல்லை சிவனை வணங்குவோருக்கா, இல்லை சிவகாமியின் மகனுக்கா, மேரியின் மகனுக்கா அப்படின்னு. அந்த ஓட்டு போடுற மக்கள் மத்தியில் ஒரு மத ரீதியான உணர்வை தூண்டிவிட்டு காமராஜரை தோக்கடிக்கணும் அப்படிங்கிற முறையில் பிரச்சாரம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா 1969 ஜனவரி 2 வெளியான இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகை, அந்த பத்திரிகையில் கிறிஸ்தவ அமைப்பு செய்தி வெளியிட்டிருக்காங்க. இந்த தொகுதியில் வந்து பாதிக்கு மேலே நம்ம தான் பெரும்பான்மையாக இருக்கோம், அதாவது கிறிஸ்தவர்கள் தான் பெரும்பான்மையாக இருக்கிறோம், அதனால நம்மளில் ஒருத்தவர் தான் இந்த தேர்தலில் வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்க. ஆனால் மதம் சார்ந்து வச்சிருக்கணும் அப்படிங்கிறத ஒரு குறிக்கோளாகவே கொண்டு இருந்தாங்க. இதனால் அவங்க மாவட்ட வளர்ச்சி பணியில் எந்த ஒரு அக்கறையும் செலுத்தலை. அதுக்கு அடுத்து பார்த்தோன்னா மக்கள் பிரதிநிதிகளாக இருந்த உள்ளாட்சி பிரதிநிதிகள் சட்டவிரோத சர்ச், சட்டவிரோத ஜபக்கூடம், இல்லை திடீர் சர்ச், இது அமைகிறதுக்கு முக்கிய பங்கு வகித்தாங்க. அந்த மதம் சார்ந்த அமைப்புகளிலிருந்து செயல்படுறவங்களுக்கு ஆதரவுபடி தான் இவங்க வந்து உள்ளாட்சி பிரதிநிதி ஆகுறாங்க. மாவட்டத்தில் ஆயிரக்கணக்கான சர்ச் இப்போதைய நிலையில் இருக்குது. இது போக ஜபக்கூடங்கள், திடீர் சர்ச்சுகள், இப்படி பல கட்டுமானங்கள் நடைபெற்று வருது. சட்டவிரோத சர்ச்சினால பல சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுது. 1982 மண்டைக்காடு கடற்கரைக்கு போற வழியில ஒரு குருசடி இருந்துச்சு. பக்தர்கள் கால்நடைக்க போகும்போது அங்கதியில் இருந்தவங்க இந்த பகுதிக்கு வரக்கூடாது அப்படின்னு இந்துக்களை சொன்ன ஒரு காரணத்தினால மாவட்டம் முழுக்க ஒரு அசாதாரண சூழ்நிலை ஏற்பட்டு ஒரு பெரும் கலவரம் ஏற்பட்டுச்சு. அந்த கலவரத்துக்கு பின்னாடி அன்றைய முதலமைச்சராக இருந்த எம்ஜி ராமச்சந்திரன் ஒரு நீதிபதி ஓய்வு பெற்ற நீதிபதி வேணுகோபால் தலைமையில் ஒரு கமிஷனை அமைச்சு மாவட்ட சூழ்நிலையை பற்றி ஆராய்ஞ்சு ஒரு அறிக்கை சமர்ப்பிக்க சொல்கிறார். அவர் மாவட்டம் முழுவதும் அந்த குழுவினர் ஆய்வு செய்து இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் சட்டவிரோத சர்ச்சுகள், சட்டவிரோத ஜபக்கூடம், மதம் மாற்றத்திற்காக வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய பணம் அப்படிங்கிறத அவர் காரணமாச்சு ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கிறாரு. மேலும் அந்த அறிக்கையில் வந்து ஒரு வழிபாட்டு தலத்திலிருந்து குறிப்பிட்ட ஒரு இடைவெளி விட்டு தான் மற்றொரு மதத்தினர் வழிபாட்டு தலங்கள் அமைக்க வேண்டும் அப்படின்னு ஒரு அறிக்கையை அதில் சமர்ப்பிக்கிறார். இன்றைக்கு அதிகாரிகள் அதை வந்து நடைமுறைப்படுத்துகிறார்களா என்றால் கிடையாது. அவர்கள் அவங்க மதம் சார்ந்த ஒரு அமைப்பினர் சொல்றதை கேட்டு சட்டவிரோத சர்ச்சைகள் அதிகமாக வருவதற்கு உதவி செய்கிறார். மாவட்டத்தில் பார்த்தோம்னா ஒரு வாரம் எடுத்துக்கிட்டோன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 இல்லைன்னா 15 சர்ச் சட்டவிரோதமாக செயல்படுறதுக்கு இந்து முன்னணி பொறுப்பாளர்கள் அந்த பகுதி இந்துக்கள் தடை செய்ய வேண்டும் என்று அதிகாரியிடம் மனு அளித்து கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த அதிகாரிகள் மனுவை வாங்கி கொண்டு முறைகேடாக அந்த கட்டிடங்களுக்கு அனுமதி வழங்கி கொண்டிருக்கிறார். மக்கள் பிரதிநிதிகள் ஒரு மதத்தை சார்ந்த அமைப்பு பின்புலத்தில் இருக்கிறதுனால மாவட்ட வளர்ச்சி பணியில் எத்தகைய ஒரு அக்கறையுமே செலுத்த மாட்டாங்க. உதாரணமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் இதுவரைக்கும் போட்டிட்ட எல்லா அரசியல் கட்சியினரும் ஒரு துறைமுகம் கொண்டு வருவோம் அப்படிங்கிறத ஒரு கோரிக்கையாக வச்ச பிறகு எல்லாமே தேர்தல் அறிக்கையிலையுமே கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் சமீபத்தில் மத்திய அரசு கன்னியாகுமரி மாவட்டத்தில் துறைமுகம் அமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிதியை ஒதுக்கி திட்டம் வகுத்தப்போ அங்கே இருக்கிற மீனவர்கள், கிறிஸ்தவ அமைப்புகள் அதை பயங்கரமாக எதிர்த்தாங்க. அவங்க ஆதரவுள்ள ஜெயலலிதாக்கள், எம்பிக்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் எல்லாரையுமே அழைச்சி ஒரு போராட்டம் நடத்தணும் அப்படிங்கிறத மையமாக வச்சு ஒரு கூட்டம் போட்டாங்க. அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்ட அனைவருமே துறைமுகம் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வச்சுட்டு போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இந்த கிறிஸ்தவ அமைப்புகள் ஒரு பகுதி வளர்ச்சி பெற்றுச்சுன்னா அதில் வந்து முட்டுக்கட்டை போடுறது இந்த கிறிஸ்தவ அமைப்புகள் தான். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கன்னியாகுமரி பகுதியில் ரயில்வே பணியை ஆய்வு செய்வதற்காக 2 அதிகாரிகள் வருகிறார்கள். அவர்களும் அந்த பகுதி மக்கள் வந்து துறைமுக பணிக்கு வந்தவங்களாக நினச்சிட்டு உடனே சிறைப்பிடிச்சு நேரடியாக எங்கே கொண்டு போகிறாங்கன்னா அந்த பகுதியில் இருக்க சர்ச்சு பாதிரியாரக அறைக்கு கொண்டு போய் அங்கே சிறை வைக்கிறாங்க. அதன் பிறகு காவல்துறையினர் நேரடியாக அந்த பகுதியில் போய் நடவடிக்கை எடுக்க முடியல. அந்த பகுதி பங்கு தந்தை அழைச்சி பேசி அவர் சொன்ன பிறகு தான் அந்த அதிகாரிகள் விடுதலை செய்யப்படுகிறார்கள். இவ்வாறாக அதிகாரிகளும் மிரட்டப்படுகிறார்கள். சமீபத்தில் கூட கொரோனா ஊரடங்கு காலகட்டத்தில் தேங்காய்பட்டினம் பகுதியில் வந்து கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்த ஒரு வாலிபர்கள்ட்ட காவல்துறையினர் வீட்டுக்கு செல்லுமாறு கூறுகிறார்கள். உடனடியாக அந்த பகுதியில் இருக்க மீனவர்கள்லாம் சேர்ந்து அந்த அதிகாரிகளை தாக்குதல் நடத்துகிறார்கள். காவல்துறையின் மீது தாக்குதல் நடத்துகிறார்கள். காவல்துறையினர் பாதிக்கப்படுகிறார்கள். எஸ்ஐ, இன்ஸ்பெக்டர், காவலர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். உடனடியாக சம்பவ இடத்திற்கு வருகிற மக்கள் பிரதிநிதிகள் அந்த மீனவர்களிடம் குறை கேட்க தவிர
அந்த பாதிக்கப்பட்ட காவலர்களுக்கு எந்த ஒரு ஆறுதலோ கூறவில்லை. காரணம், கிறிஸ்தவ அமைப்புகள் பின்னாடி இருந்து செயல்படுது. உடனடியாக கிறிஸ்தவ அமைப்புகள் என்ன பண்ணுறாங்க, இந்த மீனவர்களுக்கு மேலே நடவடிக்கை எடுக்கக்கூடாது, அவங்களுக்கு இந்த பாதிப்பும் வரக்கூடாதுங்கிறதுனால இந்த மக்கள் பிரதிநிதிகளை அழைச்சி பேசி உடனடியாக அனைவரும் எஸ்பியை பாருங்க அப்படிங்கிறத சொல்லி, அடுத்த நாள் எல்லா எம்பிக்களும் எம்எல்ஏக்களும் அனைத்து அந்த கன்னியாகுமரியிலிருக்க 6 எம்எல்ஏக்களும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை பார்த்து ஒரு சுமூக நடவடிக்கை எடுங்க அப்படிங்கிறத கோரிக்கை வைக்கிறாங்க. என்ன சுமூக நடவடிக்கை? கிறிஸ்தவர்களுக்கு மேல நடவடிக்கை எடுக்கக்கூடாது, அதுதான் அவங்க சுமூகமான நடவடிக்கை. இந்த மக்கள் பிரதிநிதிகள் ஒரு அதிகாரிகளை தாக்குதல் நடத்துவர்களுக்கு மேல நடவடிக்கை எடுக்க கூடாதுங்கிற கோரிக்கையை வந்து ஒரு மாவட்ட கண்காணிப்பாளரை பார்த்து வைக்கிறாங்க. ஜார்க்கண்ட் மாநிலத்துல பழங்குடி மக்கள் வசிக்க பகுதியில் ஒரு பாதிரியார் ஏதோ சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபட்டனால தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் கைது பண்றாங்க. அதை எதிர்த்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள கிறிஸ்தவர்கள் பாதிரிகள் போராட்டம் பண்றாங்க. அந்த போராட்டத்தில் யாரு கலந்துக்கிறாங்கன்னு பார்த்தா திமுகவோட தற்போதைய எம்எல்ஏ அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டு இந்த தேசிய புலனாய்வு முகமைக்கு எதிராக அந்த போராட்டத்தில் பேசுறாரு. ஒரு மக்கள் பிரதிநிதி மத சார்புடைய பிரதிநிதியா இருந்தா என்ன நடக்குங்கிறதுக்கு ஒரு உதாரணம் இந்த நிகழ்ச்சி. இந்த மக்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பதில், வருங்காலங்களில் மக்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பதில் பின்புலத்தில் இருக்க அரசியல் கட்சி மக்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கிறதுல உறுதுணையா இருக்கிற கிறிஸ்தவ அமைப்புகள் வருங்காலங்கள்ல நேரடியா தேர்தலில் போட்டியிடக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அப்படி உருவானா இந்த நாட்டில் என்ன நடக்குன்னா, நம்ம இந்த நாட்டோட சட்டங்கள் எதுவுமே மதிக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் கோட்டார் சவேரியார் ஆலய திருவிழாவை எடுத்துக்கலாம். கொரோனா காலகட்ட இந்து கோயில் திருவிழாக்கள் எல்லாமே ரத்து செய்யப்படுகிறது என்று அதிகாரிகள் தெரிவித்தார்கள். இந்துக்கள் சார்பில் எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்கல். ஆனா இந்த கோட்டார் சவேரியார் ஆலயத்தில் 10 நாள் திருவிழா நடக்கும் அப்படின்னு அந்த சர்ச்சோட பாதிரியார் அறிவிக்கிறார். அதுல முதல் நாள் திருவிழாவை காவல்துறை சார்பில் நடக்கும், 10 நாளும் ஒவ்வொரு அரசு துறையும் அந்த திருவிழாவை நடத்தும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பையும் வெளியிடுறாரு. இது அந்த எந்த ஒரு அரசு அதிகாரிகளுடன் கலந்து ஆலோசிக்காமல் அவருடைய விருப்பத்தின் பேரில் இந்த அறிவிப்பை வெளியிடுறாரு. அப்படி நடந்த ஒரு காவல்துறை சார்பில் நடந்த முதல் நாள் திருவிழாவில் 2000க்கும் மேற்பட்டோர் கலந்திருக்கிறார்கள். கொரோனா ஊரடங்கு தடை காலத்தில் கட்டுப்பாடுகள் இருக்கும்போது கலந்திருந்த 2000க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்ட போதும் கூட இந்த அதிகாரிகள் எந்த நடவடிக்கையுமே எடுக்கவில்லை. வருங்காலமும் இந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா கிறிஸ்தவ அமைப்புகள் நேரடியாக ஒரு சட்டசபைக்கோ இல்ல பாராளுமன்றத்துக்கோ இல்ல உள்ளாட்சி அமைப்புகளுக்கோ நேரடியாக தங்களுடைய வேட்பாளர்களை அனுப்புனா சட்டத்தை மதிக்க மாட்டாங்க, இந்த நாட்டோட சட்டத்தை எதையுமே மதிக்க மாட்டாங்க. அதாவது குமரி மாவட்டத்தில் இன்னைக்கு இருக்க சூழ்நிலை வருங்கால தமிழக அரசியலின் சூழ்நிலை. அதனால் நாம் அனைவரும் இதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். நன்றி, வணக்கம்.